வணக்கம். நான் சிங்கள பௌத்த தேரர். என்ற பெயர் ரதன தேரர். நான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் போயிருக்கு. ஆனால் சில ஆக்கள் சொல்லுவாங்க சிங்களாக்களுக்கு பௌத்தாக்களுக்கு அந்த இடத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது என்று. ஆனால் நானும் சிங்கள பௌத்த தேரர். ஆனால் எனக்கு எதுவுமே பிரச்சனை வர இல்லை. எனது நண்பர்களுடைய வீட்டுக்கு போக இல்லை. நேரம் கிடைக்கலை போவதற்கு. அதனால் நிறைய நண்பர்கள் கோவப்பட்டார். அதுதான் பிரச்சனை. நான் வடக்கு கிழக்கு சென்ற பிறகு சில ஆக்கள் சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன் இராணுவ ஆக்களுக்கு விட மிக மோசமான ஆக்கள் தான் பௌத்த தேரர்கள். ஆனால் நான் அங்கே சென்று அவர்களுடன் சந்தோஷமாக கதைக்கும் போது அதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுவாங்க சுவாமி அது போய் நீங்கள் நல்லவர்களை சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த தேரர்கள் மிக மோசமான என கருத்தை காணாமல் போனது. நாட்டிலுள்ள எல்லா சமுதாயங்கள் மிக நல்லது. ஆனால் இந்த சமுதாயங்களில் பிரிவதற்கு முதல் காரணம்தான் நாட்டிலுள்ள மோசமான அரசியல். நம் நாட்டில் உள்ள இரு தாய்மொழியை நன்றாக படிக்க வேணும். பௌத்த தேரர்கள் மட்டும் ஏனைய மதகுருவாக்கள் அவ்வாறு இரண்டு மொழியை நன்றாக படிக்க முடியும் என்றால் இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை நன்றாக கட்ட முடியும். இலங்கையில் உள்ள தமிழ் மக்களும் புத்த பகவானுக்கு மிக மரியாதை கொடுப்பார். அதே போல் பௌத்த தேரர்களுக்கும் வணங்குவார், மரியாதை கொடுப்பார். அதே மாதிரி பௌத்த விஹாரத்தில் உள்ளே புத்தருக்கு இடது பக்கத்தும் வலது பக்கத்தும் சிலை இருக்குது. அது ஒரு சிலை தான் விஷ்ணு கடவுளின் சிலை, மற்ற சிலை தான் கதிர்காமம் கடவுள் இல்லை என்றால் முருகனின் சிலை இருக்குது. அதெல்லாம் இப்படி பார்க்கும்போது நம்ம இந்து மதத்திலும் பௌத்த மதத்திலும் ஏனென்றால் சிங்கள சமுதாயத்திலும் தமிழ் சமுதாயத்திலும் ஒரே ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் நல்லிணக்கத்தை கூறுவதை விட மற்றவருடைய மனத்தை வெற்று பெறத்தான் முயற்சி செய்ய வேணும். சிங்கள மனிதர்கள் சிங்கள மக்கள் தமிழ் மக்களுடைய மனத்தை வெற்றி பெற வேணும். அதே போல் தமிழ் மக்கள் சிங்கள மக்களுடைய மனத்தை வெற்றி பெற வேணும். அதுக்கு பிறகு நல்லிணக்கத்தை எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இதை பற்றி யாருமே யோசிக்க இல்லை, முயற்சி செய்யவும் இல்லை. அதுதான் பிரச்சனை. எல்லா மதங்களில் நல்லிணக்கத்தை பற்றி நன்றாக கூறியிருக்கு. அதில் இஸ்லாம் சமயத்தில் அல் குரானில் கூறியிருக்கு நல்லிணக்கத்துக்கு தடையான விஷயங்களுக்கு எதிராக இருக்க வேணும். அதே மாதிரி பைபிளில் இருக்கிறார் எழுதியிருக்கு பக்கத்தில் உள்ள ஆக்களுக்கு அன்பு காட்ட வேணும். அதே மாதிரி பௌத்த சமயத்திலும் எல்லா உயிர்களுக்கும் பிராணிகளுக்கும் அன்பு காட்ட வேணும் என்ற புத்தர் கூறியிருக்கு. அதே போல் இந்து மதத்திலும் அப்படி நன்றாக கூறியிருக்கு எல்லா ஆக்களுக்கு அன்பு காட்ட வேணும். அது இந்து மதத்தில் இருக்கு அன்பே சிவம் அதுவே நலம் என்று. நாங்கள் இந்த சரீரம் வெட்டி என்றால் ஒரே ரத்தம் தான் வரும். அதே போல் நான் ஒரு நாள் இந்த எல்லாத்தையும் விட்டு மரணத்துக்கு போவேன். அதே போல் என்ற இந்த சரீரமும் இந்த பூமிக்கு தான். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏன் இவ்வாறு பேதம்?